ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற ஃபஸ்ட்டு T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு வந்து டூர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஓடிஐ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4 T20 மேட்சஸ் வந்து ஆட போகிறாங்க. என்ன போகிறோம் 4 ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 சீரீஸ் விளாண்டாங்க அப்படின்னாலே, ஒரு மேட்ச் இப்போ நியூசிலாந்து இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க 2 மேட்ச் அப்படிங்கிறதுமே கஷ்டமான சுச்சுவேஷன். இங்கிலாந்துக்கு 3 மேட்ச்சுமே வின் பண்ணும் சீரீஸ் வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரெஷர் சுச்சுவேஷன். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் கப்பு ஷேர் பண்ணாமல் எந்த டீம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி கீழே தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக்கு பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் நைட்டு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலாண்டில் வச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு கிரவுண்டு செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. பிச்சு எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் டோனாக இருக்கும். எப்போவுமே இங்கிலாந்தில் பேசர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும், இனிஷியல் ஸ்விங் இருக்கும். ஸோ அதே இந்த பிச்சில் வந்து நம்ம பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டோட்டல் போடுறது அப்படிங்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டோட்டல் போடுறது சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதும் பிச் ரிப்போர்ட்டை பார்க்கல தெரிய வருது. ஸோ டோட்டல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 3 இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. 2 பேட் ஃபஸ்ட்டும் 1 பேட் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 163 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரும் இங்கிலாந்து தான் அடிச்சிருக்காங்க. ஸோ டீசெண்டான ஹையஸ்ட் ஸ்கோர், டீசெண்டான லோவர் ஸ்கோர்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஆவரேஜான ஸ்கோர் தான். ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, 150 கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முறையும், 150 to 169 ஸ்கோர்ஸே அடிக்கல, 170 to 189 ஒரு முறை, 190+ பார்த்தீங்கன்னா ஒரு முறை. அதாவது நடந்த 3 மேட்ச்லேயும் 3 டிஃப்ரென்ஸான ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாயிருக்கு. இருந்தாலும் டொமஸ்டிக் மேட்சஸில் எந்த ஸ்கோர் அதிகமாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 150 கீழே தான் இந்த கிரவுண்டில் அதிக ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட், இப்போ இந்த ரீசன்ட் மேட்சஸ் எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த போலர்ஸ் எப்படி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். 16 செப்டம்பர் 2017 தான் லாஸ்ட் இன்டர்நேஷனல் T20 மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மோதிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 176 விக்கெட்டு, இங்கிலாந்து 155 ஆல் அவுட் ஆகி செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க, சாரி லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் பேசி 3 விக்கெட் ஸ்பின்னு, செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் பேசி 3 விக்கெட் ஸ்பின்னு, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் பார்த்தீங்கன்னா பேஸ் போலர்ஸும் 6 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போலர்ஸும் எடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 8 செப்டம்பர் 2012 நடந்த மேட்ச்சு, இங்கிலாந்து 118 7 விக்கெட்டு, சவுத் ஆஃப்ரிக்கா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் பேசு 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போலர்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் பேஸ் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2013 இங்கிலாந்து 195 5 விக்கெட்டு, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 168 வரைக்கும் வந்து 9 விக்கெட் போய் மேட்ச்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 2 ஸ்பின் 3, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 5 ஸ்பின் 3, ஓவராலாக 7 விக்கெட் பேஸு 6 விக்கெட் ஸ்பின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ்டு விக்கெட்டு பவுலிங்க்கு தெரிவது. பார்க்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் டாமினேஷன் இருக்குது, பேஸ் போலர்ஸ்க்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த கவுண்டி மேட்சஸ் அதாவது டொமஸ்டிக் மேட்சஸ் இங்கிலாந்து நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரவுண்டில் நல்ல ரன்ஸ் வந்துருக்கு. சேஸ் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராபபிள் லெவன் எப்படி இருக்குது இங்கிலாந்து சைடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ராபபிள் தான், ஃபைனல் கிடையாது. ஸோ இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் லைன் அப்க்கு அப்புறம். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பட்லர் டேவிட் மலான் ஓப்பன் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பேஸ்ட்ரோ பட்லர் ஓப்பன் பண்ணிவிட்டு மலான ஒன்றொன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நான் என்னோட கெஸ்ஸிங்கில் லெஃப்டினன்ட் ரைஸ் காம்பினேஷன் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் மலான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஜானி பேஸ்ட்ரோ, அடுத்து ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, கிறிஸ் ஜோர்டன், ஆடில் ரசீது, குஸ் அட்கின்சனு, லுக் குட்னு சொல்லி ஒரு வேறு லெவல் ஆல்ரவுண்டர் டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த டீம்கிட்ட இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லுக் குட்டு சாம் கரன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அட்கின்சன் 6th ஓவர் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிடில் ஆடில் ரஷீதும் கிறிஸ் ஜோர்டனும் போல் பண்ணுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மொயின் அலியோட ஓவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெத்தில் கிறிஸ் ஜோர்டனும் சாம் கரன் தான் போல் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 ஃபுல் ஓவர்ஸ் யாரெல்லாம் போடுவாங்க மெயினாக இங்கிலாந்து தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா, லுக் குட்டு, நெக்ஸ்ட் சாம் கரனி, தென் நெக்ஸ்ட் கிறிஸ் ஜோர்டன். ஸோ இந்த 3 போலர்ஸும் அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் போட்டுருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆடில் ரஷீத் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போட்டுருவார். மிச்சம் இருக்கிற அந்த 4 ஓவர்ஸ், மொத்தம் 4 போலர்ஸ் சேர்ந்து 16 ஓவர்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 4 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்கின்சன், மொயின் அலி, லிவிங்ஸ்டன் சொல்லி இந்த 3 பிளேயர்ஸும் ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அட்கின்சனுக்கு அப்புறம் மொயின் அலிகிட்ட தான் போவாங்க, லிவிங்ஸ்டன் கிட்ட அந்தளவுக்கு பவுலிங் வாய்ப்பு கிட்ட போகமாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல லிவிங்ஸ்டனோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இந்த இடத்துல குறையுது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிளேஸ்க்கு அப்புறம் தான் பேட் பண்ண வர்றாரு. ஒருவேளை சாம் கர்னுக்கு முன்னாடி வேணால் ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சாம் கர்னுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டனை விட மொயின் அலியை ப்ரமோட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கும் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் 100 டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா சாம் கர்ன் தான் வின் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு கப்பை வின் பண்ண ஒரு மைண்ட் செட் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலுக்குள்ளே வராரு அப்படிங்கல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம் கரண்ட்டை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2022 வேர்ல்டு T20 அதாவது வேர்ல்டு T20 கப்போட மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வந்து சாம் கரண் தான் வாங்கியிருந்தார். ஸோ T20 ஃபார்மெட்டுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இங்கிலாந்து சைடு பட்லர் டேவிட் மலான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் நியூசிலாந்தில் டிம் சவுதி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கைல் ஜெமிசன் ரெண்டு போலர்ஸுமே பாலை நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. இந்த பிச்சு ரொம்ப 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 ஸ்விங்குக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பட்லர் நான் ஒரு ஃப்ளாப் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து பெரிய ரிஸ்க்காக கூட போய் முடியலாம். நம்ம இப்படிலாம் கெஸ் பண்ணால் மட்டும்தான் மெகாஜி நான் சொல்கிற ரிஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிடாதீங்க. மினி ஜியலில் வந்து ட்ரை பண்ணுறது உங்களோட சாய்ஸு. என்னோட ஒரு கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கை வச்சு நான் சொல்கிறேன். பட்லரை கொஞ்சம் இனிஷியலாக ஏர்லியராகவே பார்த்தீங்கன்னா டிம் ஷோதி விக்கெட் எடுத்துருவாரோங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். மெகாஜியில் ட்ரை பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிளிக் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா 88% பட்லர் இருக்கார். ஸோ இல்லை அவர் ட்ரீம் டீமில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சூப்பரான பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல பட்லர் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் பேஸ்டோட்டை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன், லிவிங்ஸ்டனு, மொயின் அலி, ஜோர்டன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் T20 ஃபார்மெட்டில் நல்ல டச்சில் இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்டர்நேஷனலுக்கு. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 முடிஞ்சு ஒரு 3 நாளில் இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு தான் எல்லாருமே விளையாட வராங்க. இதில் ஃபைனலில் பர்ஃபார்ம் பண்ண பிளேஸு பட்லரு, சாம் கரன், ஹாரி ப்ரூக் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து ஃபைனல் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் ஆடிருந்தாங்க. ஸோ இப்போது இதிலிருந்து ஒரு 7 பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மலான் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த மேஜிக்கு ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸாக மீடியமாக இருக்காரு. ஸோ கேப்டன்ஸ் கேன் அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் ஃபஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மித்தபடி அஸ்ட பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு மலான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இங்கிலாந்து லைனப்பில். த நெக்ஸ்ட்டு ஜானி பெஸ்ட்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் பட்லரை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு மறுபடியும் கேட்காதீங்க. ஸ்மால் லீக்கில் பட்லர் மஸ்ட்டு, கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் கிராண்ட் லீக்குன்னு வரையில் பட்லர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார்ட்டையாவது ரிஸ்க்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன்லாம் பர்சன்டேஜ் வச்சு ஹையாக தான் இருக்கார். ஸோ வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு T20 வச்சு நமக்கு தெரியலை. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் T20 ஓவர்ஸ் கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வகையில் யோசிக்கல, வாய்ப்பும் கம்மி தான். ஓவர்ஸ் வந்து நமக்கு 6th போலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொயின் அலி தான் இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மலானு, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ, மூணாவதாக ஹாரி ப்ரூக். இந்த மூணு பியூர் பேட்ஸ்மென்ஸையும் பிக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இந்த மூணு பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரை பிக் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதாவது சாம் கரன், மொயின் அலி. ஏன்னா ரெண்டு பேருக்குமே பவுலிங் வாய்ப்புங்கிறது இருக்குது, பேட்டிங் வாய்ப்பும் கிடச்சிரும். ஸோ அந்த வகையில் பார்க்கல சாம் கரன் ப்ளஸ் மொயின் அலிங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற இந்த 4 பிளேஸில் நீங்கள் 2 பிளேஸ் பிக் பண்ணலாம், இல்லை 3 பிளேஸ் கூட பிக் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பேட்ஸ்மென்ஸ் யாராவது ஸ்கிப் பண்ணுற பட்சத்தில் நான் சிம்பிளாக சொல்கிறேன், மலான் பிக் பண்ணிட்டீங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டோ பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரிஸ்க்காக ஹாரி ப்ரூக்கை விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாம் கரன் எடுத்துட்டீங்க. ஸோ மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு கவர் ஆகிட்டு. தென் நெக்ஸ்ட்டு மொயின் அலி பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கிறிஸ் ஜோர்டன் பிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ 5 பிளேஸ் பிக் பண்ணிட்டீங்க. தென் நெக்ஸ்ட்டு லுக் குட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பிளேஸ் வந்துட்டாங்க. இந்த 7th ஆப்ஷனுக்கு ரொம்ப டிஃபரன்ஷியலாக லோ பர்சன்டேஜில் யார் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்கின்சன். ஸோ அட்கின்சனோட ஃபஸ்ட்டு போலிங் சூப்பராக இருக்கும். செகண்ட் போலிங்கில் அதிக விக்கெட்ஸ் இருக்கிறத விட ஃபஸ்ட்டு போலிங்கில் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அட்கின்சன் போய்க்கலாம், இல்லை ஒருவேளை இங்கிலாந்து செகண்ட் போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடில் ரசீதில் கூட போய்க்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை பிரிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தோட ப்ராபபிள் எப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஏஇக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா யூஏஇக்குள்ளே போய் ஒரு சீரீஸ் அடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ நியூசிலாந்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்குள்ளே வச்சுங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஃபின்னலன் கான்வே தான், அதில் டவுட்டே இல்லை. 1-1 பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2-1 மார்க் சாப்மேன், அடுத்து டேரில் மிச்சல், கிளென் ஃபிலிப்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் பேட்டிங் ஆர்டராக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் ஒரு டீசெண்டான பேட்டை சும்மா விடுவார், அவ்வளோதான். மற்றபடி டிம் ஷவுதி
அந்த அளவுக்கு நம்ம பெரிய இன்னிங்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ஸ்மென்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருக்கார், டேரல் மிச்சல் மட்டும்தான். மித்தபடி எல்லாருமே டீசெண்டான பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் உள்ளே வராது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்காண்டி ஆடுறதுக்கு உள்ளே வராரு. ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை டீம்லேயே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இஷ்யோ தி ஃபோர் ஃபுல்லோ போட்டுருவாரு சவுதி. ஸோ இந்த 3 போலர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாண்டர்னு சொல்லி இந்த 4 போலர்ஸும் அவங்களோட 4 ஃபுல் ஓவர்ஸை போட்டுருவாங்க. மிச்சம் இருக்கிற 4 ஓவர்ஸை யார் ஷேர் பண்ணுவாங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கெயில் ஜெமிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சல். ஸோ இந்த 2 பவர்ஸில் யாருக்கு அன்னைக்கு டேயில் நல்லா பவுலிங் விழுதோ ஸோ அவங்களாம் ட்ரை பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் ரீசெண்ட் டேஸில் T20 பிளாஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் இது மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஆடிருக்காரு. ஸோ பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்தார், பேட்டிங்லேயும் சூப்பராக ஆடிருந்தார். மேட்சுக்கு மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல நம்ம டேரல் மிச்சல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அந்த மேட்சுக்கு பிக் பண்ணி கேப்டனாக வைஸ் கேப்டன் கூட கொடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபின்னலனோட ரீசன் ஃபார்ம், ரீசெண்டாக அவர் கிரிக்கெட்டே ஆடலை, நிறைய மேட்சஸ் ஆடலை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டச்சிலையும் இல்லை. ஸோ பார்க்கலாம் நம்ம ஹெட் ஹெட் வெனியூ ரெக்கார்டை வச்சு நம்ம ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 காசு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஹெட் ப்ளஸ் வெனியூ ஸ்டாட்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணி ரீசன் ஃபார்ம்லேருந்து எல்லாம் பார்த்து நீங்கள் ஓனாக டீமை க்ரியேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின்னாலன் கூட கம்பேர் பண்ணியில் கான்வே நல்ல பிக்காக இருக்கார், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு பட்லர், பேஸ்டோ, கான்வேன்னு சொல்லி 3 விக்கெட் கீப்பிங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 3 பேருமே டாப்பில் தான் இறங்க போகிறாங்க. ஸோ இதில் க்ளவர் கூட விக்கெட் கீப்பிங் இருக்கிறவங்க பட்லர் ப்ளஸ் கான்வே அப்படிங்கிற மாதிரி, சாரி சிம் சேஃபோட தான் இங்கே விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 4 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவருக்கு இல்லாத 2 பிளேஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கான்வே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மிச்சப்படி க்ளவருக்கில் பட்லர் ப்ளஸ் டிம் சேஃபர்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கான்வே விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார், டிம் சேஃபர் தான் பண்ணதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. 2-1 பார்த்தீங்கன்னா மார்க் சாப்மன் இறங்குதார். ரீசெண்டாக யூஏக்கு அகேன்ஸ்டாக கன்சிஸ்டன்சியாக ஆடிருந்தார். டேரல் மிச்சல் ஆல்ரெடி தெளிவாக பேசிட்டோம். க்ளென் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு சூப்பராக ஆடுவார், சேசிங்கில் ஒரு சின்ன கேமியோ மட்டும் தான் ஆடுவார, தவிர பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டார். ஒருவேளை இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்ல நியூசிலாந்து வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க, இனிஷியலா விக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இனிஷியலாக விக்கெட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப், அதாவது பெரிய பார்ட்னர்ஷிப்னா ஒரு 80+ ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பேட் பண்ணியில் க்ளென் ஃபிலிப்ஸோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது மிச்சல் சாட்னர், சவுதி, ஜெமிசன், சோதி, ஃபெர்குசன் அப்படின்னு சொல்லி போலர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா பட்லர், பேஸ்டோ, ப்ரூக்கு, லிவிங்ஸ்டன் சொல்லி 4 ரைட் ஹேண்டர்ஸு, ஊடையில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை மொயினலி கூட ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல விக்கெட்ஸ் வந்து சாண்டனர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல சாண்டனர் பர்சன்டேஜ் வச்சா ஹையாக தான் இருக்கார். ஃபஸ்ட்டு போல் பண்ணியில் சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், செகண்டு போல் பண்ணியில் பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வேகமாக டார்கெட்டை சேஸ் பண்ணியில் இவர் ஓவர்ஸில் ஃபால் ஷாட் ஆடி பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கைல் ஜேமிசன் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி பிக்கு தான், ஹை பர்சன்டேஜ் தான் இருக்கார். ஆனால் ரிஸ்கி பிக்கு தான், போல் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் சம் மேட்ச் சம் டீம்ஸில். இஷ்யோதி பொறுத்த வரைக்கும் செகண்ட் போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கொடுக்கல, கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம், அஸ்ட பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இப்போ லாக்கி ஃபெர்குசன், ஃபெர்குசன் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் யோசிப்பாங்க பேஸ் போடுவார், டெத்தில் போடுவார், ஹை பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது. இவரோட ஹை பேஸு அந்த ஷார்ட் பால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ரொம்பவே உதவும். ஸோ அது செகண்ட் இன்னிங்ஸில் தான் ரொம்ப உதவும். நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு 180+ அடிச்சிட்டாங்கன்னா ஃபெர்குசன் இருந்து ஒரு 2-3 விக்கெட் கூட நாளைக்கு மேட்ச்சில் நம்ம பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவரோட லென்த்து ப்ளஸ் ஹை பேஸு கிராஸ் சீமில் நிறைய பால்ஸ் வந்து விடுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல சேசிங்கில் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஸோ மிடில் வந்தாருனாலுமே இவரை கொஞ்சம் ஃபால் ஷாட் ஆடியில் டாப் ஏஜில் மேலே விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக சவுதி ப்ளஸ் கைல் ஜெமிசன் தான் போல் பண்ண போகிறாங்க. மிடில் பார்த்தீங்கன்னா சோதி, சாண்டர் 2 போலர்ஸும் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ஃபெர்குசன், டிம் சவுதி அப்படின்னு சொல்லி ஓவர்ஸ் ஃபுல்லாக முடிப்பாங்கிற ஒரு கெஸ்ஸிங் வந்து இருக்குது. இப்போது ஹெட் ஹெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்க பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் ஜோஸ் பட்லர் 12 மேட்சுக்கு 39 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. டேவிட் மலானி 8 மேட்ச்சுக்கு 60 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. மொயினலி பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 46 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் டேரில் மிச்சல் கிட்டத்தட்ட 5 மேட்ச்சுக்கு 37. க்ளென் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுக்கு 32. மார்க் சாப்மன் 2 மேட்ச்சுக்கு 57 சொல்லி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆப்ஷனில் 4 பிளேயர்ஸ், பட்லர், கான்வே, மிச்சல், மொயினலி.
என்ன பொறுத்த வரைக்கும் இதில் சேஃபஸ்ட் கேப்டன் ஸ்மால் லீக்கு யார் அப்புறம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா டேரல் மிச்சல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டு ஓவர் கண்டிப்பாக போல் பண்ணுவார். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு 30+ நம்ம டேரல் மிச்சல் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைஸ் கேப்டன் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. கான்வே கொஞ்சம் ஸ்டெடி பேட்டர், ரீசன்ட் டீசன் நல்லா தான் ஆடுறாரு. இருந்தாலும் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா எல்லாருமே பட்லரை அதிக பர்சன்டேஜ் கேப்டனாக கொண்டு வருவாங்க ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் அப்படிங்கிறது டேரல் மிச்சல் கொஞ்சம் ரிஸ்க் அந்த இடத்துல. ஆல்ரெடி பட்லர் ட்ரை பண்ணுறக்கே நம்ம வந்து டேரல் மிச்சல் கேப்டனாக ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ பட்லர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட்லர் அஸ் அ பிளேயராக இருக்கமே ஸ்மால் லீக் ஒரு வைஸ் கேப்டனாகவும் ஜிஎலுக்கு சம் டிப்ஸ் ரிஸ்க்காக வந்து ஸ்கிப் பண்ணியும் பார்த்துக்கோங்க. மொயினிலே அஸ் அ பிளேயராக அப்படியே இருக்கட்டும். இப்போ ரிஸ்கி ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன், கிளென் ஃபிலிப்ஸு, டிம் ஷோதி, பேஸ்டோ, மலானி, லிவிங்ஸ்டனு, சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் ஓகே எனக்கு இந்த பிளேயர் வேண்டாம் ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் ஸோ லிவிங்ஸ்டன் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பவுலிங் சாரி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபின் ஆலன் ரொம்ப ரிஸ்க்காக பேட் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். டீம் சவுதி பவுல் ஃபஸ்ட்டு பண்ணால் டெத் பவுலிங்கு இனிஷியல் ஸ்விங்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் சூப்பரான கேப்டன் பிக்காக அந்த மேட்ச்சுக்கு இருக்கார். ஜானி பேஸ்டோ பேட்டிங் செகண்டு பண்ணால் சூப்பராக ஆடுவார். இனிஷியலாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆடுவார், ஓப்பனிங் ஸ்லாட்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா மெகாஜிலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு டேவிட் மலானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் கேப்டன் ப்ரிஃபரபிள் சூப்பர் பிக்கு. தென் நெக்ஸ்ட்டு சாம் கரன் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணால் ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. இதில் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்டோ, டெவான் கான்வி பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஸ்லாட்டில் சாப்மன், டேவிட் மலானு, ஹாரி ப்ரூக் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். இது வந்து ஒரு ஜிஎல் பேஸ்ட் டீம், நல்லா கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் டேரல் மிச்சல், சாட்னர், சாம் கரன். பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் சவுதி, ஜோர்டன், லுக்வுட் அப்படின்னு சொல்லி இதில் ரிஸ்கியான பிக்ஸ் யாரெல்லாம் சொல்லி நான் மென்ஷன் பண்ணி நல்லா கவனிச்சிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இதில் ஓவர் ரிஸ்கே பார்த்தீங்கன்னா பேஸ்டோ வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது. டேரல் மிச்சலுமே பார்த்தீங்கன்னா 4% தான் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிஸ்கியான ஒரு கேப்டனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம், டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைனல் டீம் ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் இதை பற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.